போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி எழுதுவாய் அது திருந்தும் கூட அன்பு மனமதேதான் உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு ஈஸ்னிங் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி ரோடு பல்லடம் போகிற வழியில் பேக்கரியை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் நல்ல பேக்கரியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணணும்னு சொல்லி அவசர அவசரமாக போயிட்டு இருந்தோம். இந்த பேக்ஸை பார்த்துருந்தோம், அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு யூட்டர் போட்டு வந்துட்டோம். இவங்க வெனுவு பார்த்தா ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நார்த் இந்தியாவை சேர்ந்த பாதி சேட் ஐட்டம் எங்கே இருந்துச்சு? சாப்பிட என்ன சார் வேணும்? சாப்பிட என்ன சார் வேணுமா? ஏய் அப்பா நீ சப்ளை இல்லை, நீ ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தளம் போயிட்டு இருந்தேன், என்ன வேணும் கேட்க முடியாது? நீ இவங்க பிரெட் அப்ளைட்டு இவங்க ஸ்பெஷல் மசாலாலாம் போட்டு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி வேற லெவலில் மொக்கையாக கொடுத்துட்டாங்க. இது யாருக்குமே அவ்வளோவா பிடிக்கல. ரொம்ப நாளாகவே பாவு பஜ்ஜி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். இங்கே அது கிடச்சிச்சு. கிடச்சதும் ஒன்று ஆர்டர் போட்டோம். ஆர்டர் போட்டது டக்குன்னு வந்துச்சு. வந்தது பார்த்தா செம்மையாக பட்டரெல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பன்னு நல்லா இருந்துச்சு, மசாலா அவ்வளோக்கா நல்லா இல்லை. அப்புறம் எதாவது புதுசாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆலு மட்டாட்டிக்கான்னு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். பார்த்தா பேல்பூரி மாதிரியே இருந்துச்சு. உள்ளே பார்த்தா பொட்டேட்டோ நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் போட்டதுலேயே டேஸ்ட் நல்லா இருந்தது இது ஒன்று மட்டும்தான். அப்புறம் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற காலிஃப்ளவர் சில்லி ஆர்டர் போட்டுருந்தோம். அதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஆனால் குவான்டிட்டி கம்மி. இந்த சாண்ட்விச்சை நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஆர்டர் போட்டிருந்தோம், ஆனால் கடைசியாக தான் வந்துச்சு. கடைசியாக வந்தது பார்த்தா ரெண்டு லேயராக மேக் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஸ்டஃபிங் பற்றி சொல்லணும்னா பொட்டேட்டோவெல்லாம் நிறையா இருந்துச்சு, ஆனால் மஷ்ரூம் கம்மியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா பர்ஃபெக்ட். நீங்கள் பகல் கொள்ள கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி இது ஈவினிங் கொள்ள ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கட்டை மேலே வச்சுட்டு ஓரியோ ஃப்ளேவர்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. நம்ம இன்டீரியர் பற்றி சொல்லணும்னா நல்லா ஸ்பேஸியான இன்டீரியரு, எவ்வளோ பேர் வந்தாலும் நல்லா உட்காந்து சாப்பிட்டு போகலாம். அவுட் சைடு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. மறக்காமல் நீங்கள் பல்லடம் வழியில் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.